இந்து கடவுளான ராமர் நாள் முழுவதும் குடிப்பதற்கே நேரத்தை செலவிட்டதாக கர்நாடகாவை சேர்ந்த முன்னாள் பேராசிரியர் ஒருவர் பேசியிருப்பது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. எழுத்தாளரும் பேராசிரியருமான கே எஸ் பகவான் என்பவர் ராமர் ஒரு குடிகாரன் என்றும் சீதையை காட்டிற்குள் அனுப்பிவிட்டு கண்டுகொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். ராமர் 11,000 ஆண்டுகள் ஆட்சி புரியவில்லை, 11 ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்தார் என்றும், எனவே ராமர் ஒரு சிறந்த அரசன் இல்லை என்றும் கே எஸ் பகவான் கூறியுள்ளார். இவரது கருத்திற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இவர் ஏற்கனவே இந்து மதம் குறித்து சர்ச்சையாக பேசியதால் அவர் மீது பெண் ஒருவர் மை வீசியது குறிப்பிடத்தக்கது. பாலிவுட்டில் கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான குயின் படத்தில் இடம்பெற்ற லண்டன் துமக்டா பாடலுக்கு நேபாள நாட்டு பெண்கள் நடனமாடும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. பாடல் வெளியாகி இத்தனை ஆண்டுகாலம் ஆனாலும் அதன் மவுசு மட்டும் இன்னும் குறையவில்லை. அவ்வப்போது லண்டன் துமக்டா பாடலை வைத்து ரீல்ஸ் மற்றும் வீடியோவை உருவாக்கி சமூக வலைதளங்களில் பலரும் வெளியிட்டு வருகின்றனர். அந்த வகையில் நேபாள பெண்கள் இப்பாடலுக்கு ஆடும் வீடியோ த விங்ஸ் அபிஷியல் என்ற இன்ஸ்டா பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. இந்த வீடியோவை 15 லட்சம் பேர் லைக் செய்துள்ளதால் பாடலுக்கு நடனமாடிய நேபாள பெண்கள் குழு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளது. சிறுத்தையின் தாக்குதலிலிருந்து தங்களுடைய குட்டிகளை 2 முள்ளம்பன்றிகள் காப்பாற்றிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. 2 சிறிய குட்டிகளுடன் முள்ளம்பன்றிகள் சாலையில் நடந்து செல்லும் போது சிறுத்தை ஒன்று குட்டிகளை தாக்க முயல்கிறது. அப்போது அந்த சிறுத்தையை தாக்க விடாமல் முள்ளம்பன்றிகள் லாவகமாக செயல்பட்டு தங்களுடைய குட்டிகளை பாதுகாக்கின்றன. சிறுத்தை எவ்வளவோ முயற்சித்தும் முள்ளம்பன்றி குட்டிகளை நெருங்க முடியவில்லை. ட்விட்டர் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள இந்த வீடியோ இதுவரை 4 லட்சத்திற்கும் அதிகமானோர் பார்த்து ரசித்துள்ளனர். கடலில் சுறா மீனின் தாக்குதலிலிருந்து ஸ்கூபா டைவிங் வீராங்கனை ஒருவர் நூலிலையில் தப்பிக்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. வீடியோவில் அந்த வீராங்கனை படகிலிருந்து கப்பலில் குதிக்க தயாராகிறார். அப்போது கடலுக்குள்ளிருந்து சுறாமீன் ஒன்று வாயு விழுந்தபடி வருகிறது. இதை பார்த்த வீராங்கனை உடனே கடலில் குதிப்பதிலிருந்து பின்வாங்குகிறார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கண்காட்சி திடலுக்கு வெளியே நிறுத்தியிருந்த மின்சார கார் திடீரென்று பற்றி எரிந்தது. இந்த விபத்தில் 5 கார்கள் முழுமையாக சேதமடைந்தன. அங்கிருந்தவர்கள் உடனடியாக தகவல் அளித்ததன் பேரில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தினர். தெலங்கானாவில் இதேபோன்று மின்சார வாகனங்கள் பற்றி எரிவது அடிக்கடி நிகழ்ந்து வருகிறது. சித்திபேட் மாவட்டம் சிகோடா கிராமத்தில் கடந்த ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி மின்சார வாகனம் ஒன்று சார்ஜிங் செய்தபோது பேட்டரி வெடித்து விபத்து ஏற்பட்டது. கடந்த ஆண்டு செப்டம்பரில் செகந்திராபாத் நகரில் மின்சார ஸ்கூட்டர் ஷோரூமில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். ஓசூரை அடுத்த தேன்கனிக்கோட்டை அருகே பிக்கனப்பள்ளி கிராமத்தில் இயங்கி வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுமார் 200 மாணவிகள் பயின்று வருகின்றனர். இங்கு சமூக அறிவியல் ஆசிரியராக பணியாற்றிய மஞ்சுநாத் என்பவர்
மாணவிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து மாவட்ட கல்வி அலுவலர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. இதில் மஞ்சுநாத் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதி செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் மாவட்ட கல்வி அதிகாரி மஞ்சுநாத்தை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு கடத்தப்பட இருந்த 22,000 கிலோ ரேஷன் அரிசி தமிழக கேரள எல்லையில் பறிமுதல் செய்யப்பட்டது. விருதுநகர் பகுதியிலிருந்து கேரளாவிற்கு லாரியில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக புளியரை காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து சோதனைச் சாவடியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்திய போலீசார் அந்த வழியாக வந்த ஒரு சரக்கு லாரியை மறித்து சோதனை செய்தனர். அதில் ரேஷன் அரிசி மூட்டைகள் இருந்தது தெரியவந்தது. பின்னர் லாரியை பறிமுதல் செய்த போலீசார் அதனை ஓட்டி வந்த கேரள மாநிலம் கல்லோடு பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவரை கைது செய்தனர். மேலும் சுமார் 382 மூட்டைகளில் இருந்த 22 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்த போலீசார் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் அதனை ஒப்படைத்தனர். உயர்தர புகைப்படங்களை அனுப்பும் வசதியை வாட்ஸ்அப் விரைவில் அறிமுகம் செய்ய உள்ளது. உலகின் பிரபலமான தகவல் தொடர்பு செயலியாக உள்ள வாட்ஸ்அப்பில் உயர்தர புகைப்படங்களை அனுப்புவதில் மக்கள் தொடர்ந்து சிக்கல்களை சந்தித்து வருகின்றனர். புகைப்படங்கள் எடுப்பதை விட குறைந்த குவாலிட்டியில்தான் அனுப்ப முடியும். இதனை சரிசெய்யும் விதமாக புதிய அப்டேட்டை கொண்டுவர வாட்ஸ்அப் முடிவு செய்துள்ளது. இதில் அதிக குவாலிட்டியில் புகைப்படங்களை அனுப்ப முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் சோதனை நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் இந்த அப்டேட் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பதான் திரைப்பட பிரச்சினை தொடர்பாக நடிகர் ஷாருக் கான் தன்னை தொலைபேசியில் அழைத்து பேசியதாக அசாம் முதலமைச்சர் ஹிமானந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் நரேங்கியில் பதான் திரைப்படம் வெளியாக இருந்த திரையரங்கில் பஜ்ரங் தல ஆதரவாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நடிகர் ஷாருக் கான் அதிகாலை 2 மணிக்கு தன்னை தொலைபேசியில் அழைத்து பேசியதாகவும் அப்போது சட்டம் ஒழுங்கை காப்பது மாநில அரசின் கடமை என அவருக்கு தாம் உறுதியளித்ததாகவும் அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். ஷாருக் கான், தீபிகா படுகோன், ஜான் அப்ரஹாம் உள்ளிட்டோர் நடித்துள்ள பதான் திரைப்படம் வரும் 25ஆம் தேதி நாடு முழுவதும் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. பாரத் பயோடெக் நிறுவனத்தின் மூக்கு வழியாக செலுத்தும் கொரோனா தடுப்பு மருந்து வரும் 26ஆம் தேதி முதல் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரத் பயோடெக் நிறுவனம் மூக்கு வழியாக செலுத்தும் இன்கோவெக் எனும் கொரோனா தடுப்பு மருந்தை கண்டுபிடித்துள்ளது. இதற்கு மத்திய அரசு கடந்த செப்டம்பர் மாதம் அனுமதி அளித்தது. இந்நிலையில் இன்கோவெக் கொரோனா தடுப்பு மருந்து வரும் 26ஆம் தேதி முதல் பயன்பாட்டிற்கு வரும் என பாரத் பயோடெக் நிறுவனத்தின் செயல் தலைவர் கிருஷ்ணா இலா தெரிவித்துள்ளார். 18 வயதிற்கு மேற்பட்டோர்கள் இந்த மருந்தை செலுத்திக் கொள்ளலாம் என்றும் முதல் தவணை செலுத்திக் கொண்ட 28 நாட்களுக்கு பின் 2வது தவணையை செலுத்திக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். டெல்லியை உலுக்கிய ஸ்ரத்தா வாக்கர் மரண வழக்கில் 100 சாட்சிகள் அடங்கிய 3,000 பக்க குற்றப்பத்திரிகையை காவல்துறையினர் தயார் செய்துள்ளனர். கடந்த சில மாதங்களாக தீவிர விசாரணை நடத்தி வந்த டெல்லி போலீசார் மின்னணு மற்றும் தடயவியல் ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டும் 100க்கும் மேற்பட்டோரின் சாட்சியங்களையும் குற்றப்பத்திரிகையையும் தயார் செய்துள்ளனர். நார்கோ சோதனையில் ஸ்ரத்தாவை காதலன் அப்தாப் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதையும் குற்றப்பத்திரிகையில் கோடிட்டு காட்டியுள்ளது. காவல்துறை போலீசாரின் 3,000 பக்க அறிக்கையை சட்டத்துறை வல்லுநர்கள் ஆய்வு செய்து வரும் நிலையில் விரைவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று தகவல்கள் கூறுகின்றன. முன்னதாக கடந்த ஆண்டு மே மாதம் ஸ்ரத்தாவை 35 துண்டுகளாக வெட்டி கொலை செய்து 300 லிட்டர் ஃப்ரிட்ஜில் தலை உள்ளிட்ட உடல் பாகங்களை அடைத்து வைத்தது குறிப்பிடத்தக்கது. கூகுள் ஸ்விக்கியை தொடர்ந்து அமெரிக்க ஊடகங்களும் ஆட்குறைப்பு நடவடிக்கையில் இறங்கியுள்ளன. பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக சிஎன்என் முதல் வாஷிங்டன் போஸ்ட் வரை அனைத்து அமெரிக்க ஊடகங்களும் கடினமான காலங்களை எதிர்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் வாக்ஸ் மீடியா, த வெர்ஜ் வலைதளங்கள், நியூயார்க் மேகசின் மற்றும் அதன் ஆன்லைன் தளங்கள் தங்கள் ஊழியர்களில் 7% பேரை வேலையிலிருந்து நீக்குவதாக அறிவித்துள்ளன. சிஎன்என், என்பிசி உள்ளிட்ட ஊடகங்களிலும் ஆட்குறைப்பு நடவடிக்கை இருக்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்ற ராட்சச பலூன் திருவிழா இணையத்தை கலக்கி வருகிறது.
கடந்த 17ஆம் தேதி தொடங்கி 4 நாட்கள் நடைபெற்ற இந்த பலூன் திருவிழாவை ஏராளமானோர் பார்த்து ரசித்ததுடன் பலர் ராட்சச பலூன்களில் பயணம் செய்து மகிழ்ந்தனர். இந்தியாவின் ஆன்மீக தலைநகரம் என்று அழைக்கப்படும் வாரணாசி நகரத்தை கழுகு பார்வையில் பார்த்தது நம்ப முடியாமல் இருந்ததாக அவர்கள் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளனர். இதில் பங்கேற்றவர்களின் புகைப்படங்களையும் உத்தரப்பிரதேச மாநில சுற்றுலாத்துறை வெளியிட்டு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளது. எளிய பணியை முடிக்க தவறிய ரோபோ ஒன்றின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. செயற்கை நுண்ணறிவியல் இயங்கும் வகையில் மனித உருவம் உடையது போல ரோபோ ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஒரு பெட்டியை எடுத்து வைக்கும் பணி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த ரோபோ அந்த வேலையை செய்ய தவறியதுடன் குப்புற அடித்து விழுகிறது. அதன் வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.